இடில வந்து கார்ட்டூன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு எம்ஐயுஏ தீமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த தீமை உங்களோட மொபைலாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த தீமை நான் அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வால்பேப்பர் வந்து நார்மல் வால்பேப்பராக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கார்ட்டூனுக்கு தீமுக்கு ஏற்றபடி வந்து வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த டைம் அண்ட் டேட் அந்த விஜெட், ஸோ இதை வந்து ஆட் ஆகிருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா டைம் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில கார்ட்டூன் ஸ்டைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தீமை ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் பார்க்க தீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஐகான் பேக், ஐகான் பேக்கை பொறுத்த வரையிலும் ஆப்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கார்ட்டூன் ஸ்டைலில் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸோட ஐக்கான் எல்லாமே வந்து கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ பார்க்கவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இந்த ஐகான் பேக்கு. எல்லா ஐகான் பேக்கும் நார்மலாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேஃபில் தான் ஐகான் பேக் எல்லாமே இருக்குது, மற்ற ஐகான் பேக் எல்லாமே. கண்ட்ரோல் சென்டரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நல்ல கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ட்ரோல்ஸை தேனான் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸியாக கலரைஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது கலரைஸ் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்ட்ரோல் சென்டரை பொறுத்தவரையிலும் நல்லா கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா இம்ப்ரூவும் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. வால்யூம் ரேக்கில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து பண்ணலை. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஸ்மால் செட்டிங்ஸோட ஐக்கான்ஸ் பேக்கெல்லாம் மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐயுஏ அப்படிங்கிற அந்த ஐக்கான் பேக்கையும் வந்து அந்த லோகோவையும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த தீமோட லாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்க்ரீனை பொறுத்தவரையிலும் அதே போல் வந்து டேட் அண்ட் டைம் விஜெட்டு, என்ன டேட் என்ன டைம் அப்படிங்கிறது, அப்போ வெதர் ரிப்போர்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெதர் ரிப்போர்ட்டு டிகிரி எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுறதுக்கான டயல் பேட் ஆப்ஷன் இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் விசாட், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் டைலர் பேட்லேயும் நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. டைலர் பேட் சூப்பராகவே இருக்குது. ஸோ ஈஸியாக கார்ட்டூன் ஸ்டைலில் வீட்டில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதிரி தீம் அப்ளை பண்ணி வீட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த தீமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுபோல் நிறைய தீம்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட வெப்சைட்டையும் நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டோட ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.